குட் மார்னிங், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு. இன்னைக்கு இவர் தான் நம்ம மட்டை பண்ணி சாப்பிட போகிறோம். பாருங்க, நான் தான் இவரை கூண்டுக்குள்ளே ஏறி பிடிச்சிருக்கேன். இப்போ இவரை நம்ம கதையை முடிக்கலாம். நம்ம ஆளை தூக்கில் போட போகிறேன். தூக்கில் போட்டு அவர் கதையை முடிச்சு வச்சோன்னே அதுக்கப்புறமா இங்கே ஆள் இருக்காங்க உரிக்கிறதுக்கு, அவங்க உரிச்சிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தூக்கு மேடைக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்மளால் தூக்கில் போடுறதுக்கு டிங் 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 டிங்னு அடிக்கிறாரு நாட்டுக்கோழி, பொட்டைக்கோழி. ஸோ இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான நாட்டுக்கோழி சாப்பிட போகிறோம் மதியானத்துக்கு. அதுக்காக தான் இப்போ இந்த கோழியை பிடிச்சிருக்கேன். ஸோ கம் என்ஜாய் வித் மீ. இப்போ நான் இவரை தூக்கில் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கை ரெடி ஆகிட்ருக்கு. குட் பாய், He is going out of this world. கறி தான் நமக்கு முக்கியம். என்ன பண்ணுறது, டேஸ்ட் பிடிச்சி போச்சு. அதான் பிடிக்கிறான் பாருங்க, போக மாட்டேங்கிறான் பாருங்களேன். ஓகே, 1 2 3. இருக்காது, தெரியுதா? பின்னாடி கருப்பாக அதாவது ஒரு 2 மினிட்ஸில் காலி ஆகிடும். அப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி, தொடர்ந்து உங்களுக்கு காட்ட வேணாமே, உங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுமே தான் வந்துட்டேன் இந்த பக்கம். இதுக்கப்புறமா நான் உரிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஓகே. அது இப்போ தான் உயிர் போயிருக்கு. உயிர் போன உடனே நாங்கள் வந்து அதோட டோல், அதுக்கப்புறம் அதோட ரெக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளீன் ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாட்டுக்கோழி உரிச்சது எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக காட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த உள்ளே க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் நான் முடிஞ்சால் உங்களுக்கு எடுத்து போடுறேன். இல்லைனா கட்டிங் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி கட் பண்ணுறாங்க என்னென்னு. இப்போ பாருங்கள், அப்படியே பாருங்கள், உரிச்சிட்ருக்காங்க. சரி, வெயிட் பண்ணுங்கள், ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நான் உரிச்சிட்டு காட்டுறேன். உரிச்சிட்ருக்கோம். இதுவுமே எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முடிச்சு போய் கறி கடையில் கறி வாங்கினோமா வந்தோமா சமைச்சோமான்னு இருப்போம். இது பாருங்கள், லைவாக பிடிச்சி போட்டு உரித்து அதோட உள்ளே இருக்க குடலெல்லாம் இப்போ வெளியே எடுத்துகிட்ருக்கோம். அதெல்லாம் புதைச்சிடுவோம். புதைச்சிட்டு கறியை மட்டும் நம்ம எடுத்துப்போம். சரி, பீஸ் வந்து இனிமேல் வந்து கட் பண்ணோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி வந்து நம்மளை இது மாதிரி இருக்காது, லெகான் கோழி இருக்குல்ல அது மாதிரி இருக்காது. நாட்டுக்கோழி சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும், ஆனால் செம ஹெல்த்தி உடம்புக்கு. சிக்கன் லெகான் கோழி வந்து பார்த்திங்கன்னா மேஷு ஊசி எல்லாமே போட்டு ஒரு 90 நாளில் வந்துடும். அது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல். இங்கே எல்லாமே மேய்ச்சல் முறையில் வந்த கோழி இது. இதோட கறி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். கறி வந்து ரஃப்பாக இருக்கும், ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உரிச்ச கோழி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ளெஷ் எல்லாம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல. பாருங்கள், சமைச்சிட்டு காட்டுறீங்க. ஏற்கனவே நான் நிறைய சிக்கன் வீடியோ போட்டிருக்கேன் குழம்பு கிளம்புன்னு. அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு இது தான் கிடப்பேன், வெறும் கட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும்தான். சாப்பிட்ற வீடியோ காட்ட மாட்டேன், சாரி. ஓகே, பாய் பாய். நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து ஆஹோ ஓஹோன்லாம் காட்டல. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க லைஃப்பில் இந்த மாதிரி. கண்டிப்பாக சென்னையில் இருக்காருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்காது சென்னையில். சரி, நானும் இதெல்லாமே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இந்த கோழி உரிக்கிறது வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த கேமராவில் ஃபஸ்ட் டைமாக லைவ் ரெக்கார்டிங் உங்களுக்காக மட்டும்தான். ஓகேவா, வேறு யாருக்காகவும் இல்லை. சரி ஓகே, இதுக்கப்புறம் கட் பண்ணுறதை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. கோயிங் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதை சமைச்சு சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நாட்டுக்கோழி மர்டர் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்த வீடியோ வந்து ஒரு அதுவும் ஒரு சர்ப்ரைஸ். எங்கே போகிறேன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் பாய் பாய், சி யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.